உங்கள் அரசியல் லட்சியத்தை அடைய பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி May 1 to 15 வரை இரவு 7 மணிக்கு தொடர்புக்கு 7338-24242 CAA Academy 21@gmail.com. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். அது மதுரை மாநகர் மாவட்டம் முழுமையாக அவருக்கு பின்னால் அணிவகுத்து இருக்கிறோம். இங்கே இருக்கிற கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் அப்படியே இருக்கிறாங்க. ஏன்னா இது மதுரை என்றாலே ஒரு வித்தியாசமான, மதுரையில் விலை போகாது எங்கேயும் விலை போகாதுன்னு சொல்லுவாங்க. மதுரையில் விலை போன அதிமுக முழுக்க முழுக்க கட்டுப்பாடாக அத்தனை நிர்வாகிகளும் அண்ணன் எடப்பாடியார் தலைமையை ஏற்றிருக்கிறோம். அவர் தலைமையின் கீழே கழகத்தை வலிமையாக கொண்டு போக முடியும் என்பதை நாங்கள் நினைக்கிறோம், அதை தொண்டர்களும் நினைக்கிறாங்க. இன்றைக்கி புதிய புதிய இளைஞர்கள்லாம் வர்றாங்க கழகத்துக்கு, இளம் பெண்கள் வருகிறார்கள். அதற்காக தான் இன்றைக்கி எங்கள் பொதுச் செயலாளர் இந்த மகளிர் குழு இளைஞர் பாசறை அமைக்கிறதுக்கு புதிதாக ஒரு ஃபார்ம் அடித்து கொடுத்துருக்காங்க. மகளிர் குழு சேர்க்கிறதுக்கான படிவங்கள் கொடுத்துருக்காங்க. அந்த படிவங்கள் எல்லாம் இப்போ கொடுக்க போகிறோம், பொறுப்பாளர்கிட்ட கொடுத்து அதை எப்படி செயல்படுத்தணும்னு சொல்ல போகிறோம். அதுதான் இந்த கூட்டம். உண்மையே இதெல்லாம் அராஜகம் தான். ஜனநாயகம் என்ன, ஒரு மணி நேரத்துக்கு 40,000 ரூபான் போது மிகப்பெரிய அளவுக்கு இதானது. இதை வன்மையாக கண்டிக்கக்கூடியது. உண்மையிலே ஊடகவியலர்கள், நீங்கள் இவ்வளவு தூரம் உங்களுக்கு நெருக்கடி கொடுத்தோம், இன்னும் இந்த அரசாங்கத்தை தூக்கி பிடிச்சிக்கிட்டே இருக்கீங்க பாருங்க. அதைத்தான் எங்களுக்கு வருத்தமாக இருக்கு. இப்போ உங்களுடைய ஒத்துழைப்பு, உங்களுடைய ஊடகத்தினுடைய இது வந்து முழுக்க முழுக்க ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுனால தான் இந்த அரசாங்கத்தை பற்றி மக்கள் என்ன பேசுகிறாங்க, மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு முதலமைச்சருக்கு தெரியாமல் போகுது. ஒரு பக்கம் முதலமைச்சருக்கு நீங்கள் உதவி செய்கிற மாதிரி ஒரு பக்கம் என்ன செய்கிறீங்க, அவருக்கு உண்மை நிலையே தெரியாமல் ஆகியிருக்கேன். அதனால தான் அரண்மனையில் மந்திரியை பார்த்து அரசன் கேட்டாராம், நான் மந்திரி அவர்களே நாட்டில் என்ன மாதம் மும்மாறி பொழுது மக்கள் செல்வாக்கோடு இருக்கிறாங்க. அப்படி தான் இன்னைக்கு சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அமைச்சரும் பேசுகிற பேச்சு அப்பா என்ன மாதிரி பேசுகிறாங்க. மக்களாரெலாம் பார்த்தோம்மா, தமிழ்நாட்டில் தேனாரும் பாலாரும் கூடுற மாதிரி எல்லாரும் நினைக்கிற மாதிரி பேசுகிறாங்க. அதை சட்டமன்றத்தில் உடனே பதிவிச்சார் யார், சபாநாயகர் கூடுதலாக அவர் ஒரு வார்த்தையை போட்டு பதிவு பண்ணிக்கிறார். தன்னை தானே புகழ்ந்து வருது. பொதுவாக வந்து சட்டமன்றம் இப்போ என்ன நடந்ததுனா, அவங்க புகழ் பாடுறதுக்காக, முதலமைச்சர் புகழ் பாடுறதுக்காகவே நடந்தது. அவர் மகனை புகழ்கிறாரு, அவர் அப்பாவை மகன் புகழ்கிறாரு. மற்றவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க, இப்போ முதலமைச்சரை புகழ்கிற காரணம் உதயநிதியை புகழ்ந்துட்டு தான் அப்புறம் முதலமைச்சர் புகழ்கிறாங்க. இதுதான் அங்கே நடந்தது. ஒரு வித்தியாசமானதுப்பா, ஒரு வித்தியாசமான சட்டமன்றம். சரி, அது உண்மையிலே வந்து அது முன்னாலே வந்தது. ஆனால் எங்கள் ஆட்சியில் எங்கள் அண்ணன் முதலமைச்சராக இருக்கும்போது அதை நிறைவேற்ற அவர் விரும்பலை. அதிலே இது கிடப்பா, இதை இந்த அரசாங்கம் இப்போ எடுத்து அதை 12 மணி நேரம் ஆக்கணும்னு மத்திய அரசாங்கம் கொண்டாந்தது சொல்லியிருப்பது வன்மையாக. தொழிலாளர்கள் வர்க்கம் வந்து மிகவும் அர்த்தத்தோடு இருக்கிறாங்க, கண்டிக்கிறாங்க. இந்த அரசாங்கத்துக்கு வர நாடாளுமன்ற தேர்தலில் தொழிலாளர்கள் சரியான பாடத்தை போட்டுவார்கள். மதுரையில் என்னதான் வேலை நடக்கும், ஒரு வேலையும் நடக்கலையே. மேயர் நம்ம தான் சொல்றோம், மேயர்ன்னு அவங்களாலே மேயர் சொல்றதே இல்லை. அங்க ஒண்ணுமே நடக்கலையே, ஒண்ணுமே நடக்கல. எந்த திட்டத்துக்கும் நிதி ஒதுக்கல, எதுவும் இல்லை. மத்திய அரசு சர்க்கார் ஒதுக்கின நிதி மட்டும்தான் இங்க வேலை நடக்குது. மாநில சர்க்கார் எந்த நிதியும் ஒதுக்கல. ஏற்கனவே நடந்த திட்டங்களை இன்னும் முடியலை, ஆம வேகத்தில் நடக்குது. எந்த திட்டமும் புதிதாக இவங்க வந்து எந்த இதுவும் கொடுக்கல. மதுரை மாநகராட்சிக்கு எந்த விதமான திட்டங்களையும் கொடுக்கல, எந்த வித நிதியும் உதவியும் அளிக்கல மாநில அரசு. இது வன்மையாக கண்டிக்கக்கூடியது. எனவே சட்டம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாமன்ற உறுப்பினருக்கும் வாக்களித்த மக்கள் என்ன நினச்சாங்க, ஆளுங்கட்சிக்கு வாக்களித்தா நம்ம தொகுதி நம்ம வார்டு நல்லா இருக்குமாப்பா, வார்டு சுத்தமாயிரும், ஏன்னா எதிர்கட்சி போட்டால் ஒன்றும் செய்ய மாட்டாங்கன்னு நினச்சாங்க. இப்போ ஆளுங்கட்சி போட்டு பார்த்தீங்கன்னா எதுவுமே எந்த பணியும் நடக்கலை. எங்கே பார்த்தா குப்பை நகரமாக இருக்குது. இது விடியா நகரம் இன்றைக்கி குப்பை நகரமாக மாற்றின பெருமை தான் இந்த மேயருக்கும் இங்கே இருக்கிற ஆணையாளருக்கும்
இன்னைக்கு கிடைச்சிருக்க பெருமை என்னன்னா குப்ப நகரமா மாத்தினது தான். சரி, வணக்கம். போலாமா? மதுரை மாநகர் மாவட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அவைத்தலைவர் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. நாளைய தினம் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மதுரைக்கு வருகிறார். சிறப்பான வரவேற்பு கொடுப்பது குறித்தும் கழகத்திற்கு இளைஞர்களை இளம் பெண்களை சேர்க்கின்ற பணியையும் கழக பொதுச் செயலாளர் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் எடுத்து சொல்லியிருக்கிறார். எந்த வகையிலெல்லாம் மகளிர் குழு அமைக்க வேண்டும், இளைஞர் பாசறை எப்படி அமைக்க வேண்டும் என்று வழிமுறை சொல்லிக் கொடுத்துருக்கிறார். அதையெல்லாம் கழகத் தொண்டர்கிட்ட பகிர்ந்து கொள்வதற்கும் நம்ம நிர்வாகியின் மூலமாக கழகத் தொண்டர்களை சந்தித்து அவரிடத்தில் எடுத்து சொல்லி விரைவாக கழகத்திற்கு புதிய உறுப்பினர்களை இள ரத்தங்களை பாய்ச்சுகின்ற வகையில் மூன்றாவது தலைமுறை பதவியேற்கின்ற வகையில் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற வகையில் இந்த புதிய வாக்காளர் சேர்க்கின்ற பணியும் அவர்களுக்கு பொதுச் செயலாளர் பதவி கொடுக்கவும் இருக்கிறார். எனவே அதையெல்லாம் விளக்கி கூறுவதற்காக நடைபெறுகிற இந்த கூட்டம் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். சொல்லுங்கள், வேற என்ன நீங்கள் என்ன கேட்குறீங்க? சட்டமன்றத்தில் நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். அங்கே ஆளுங்கட்சிக்கு துதிபாடுகளுக்கு தான் மரியாதை. மக்கள் பிரச்சனையை எடுத்து சொல்லிடுற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆரோக்கியமான ஒரு ஜனநாயக அடிப்படையில் எதிர்ப்பை தெரிவிக்கிறதுக்கு அங்கே பேரவைத் தலைவரும் இடம் கொடுப்பதில்லை, அங்கே இருக்கிற ஆளுங்கட்சியும் இடம் கொடுப்பது இல்லை. குறிப்பாக எங்கள் பொதுச் செயலாளர் மண்பு எதிர்க்கட்சி தலைவர் பேசுனா அங்கே உட்கார்ந்துக்கிட்டே திமுககாரர்கள் கொஞ்சம் கூட இங்கிதம் இல்லாமல் ஒரு முன்னாள் முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிறார் என்ற நினைப்பே இல்லாமல் அவர்கள் உட்கார்ந்து கொண்டே பேசுவது, கூச்சல் போடுவது போன்ற வழிமுறையை கடைபிடிக்கிறார். ஆனால் முதலமைச்சர் பேசும்போது நாங்கள் கண்ணியங்காக்கிறோம் அதிமுக. ஆக அரசியல் இயக்கங்கள் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் எவ்வளோ வேறுபாடு என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதே திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது எங்கள் முதலமைச்சர் பேசும்போது எந்த இதுலையும் கலந்துக்கிட்டது கிடையாது. அராஜகமான முறையில் அவங்க எதிர்ப்பை தெரிவிப்பாங்க, ரோட்டுக்கு வருவாங்க, வெளியே போவாங்க, இதுதான் நடந்தது. ஆனால் நாங்கள் ஜனநாயக முறைப்படி புரட்சித்தலைவர் அம்மா காட்டிய வழியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுடைய இயக்கம், மக்களுடைய கருத்துக்களை பிரதிபலிக்கக்கூடிய சட்டமன்றத்தில் நம்ம கருத்துக்களை பரிமாற வேண்டும், ரவுடித்தனம்லாம் பண்ணக்கூடாது என்ற அடிப்படையில் ஒழுக்கமான முறையில் எங்கள் எதிர்ப்பை தெரிவித்தா நம்முடைய பேரவைத் தலைவர் அனுமதியே கொடுப்பதே கிடையாது என்பது மிக மிக வருத்தத்துக்குரியதாக இருக்கிறது. பேரவை வந்து முழுக்க முழுக்க பேரவைத் தலைவரோட கட்டுப்பாட்டில் இருக்கிறது. கூச்சல் போடுறவங்களை அடக்கிறாருன்னா அடக்க மாட்டேன்றாரு, நாங்கள் கூச்சல் போட்டால் எங்கள் பக்கம் தான் திரும்பிக்கிறார். நாங்கள் கேள்வி கேட்கும்போது ஏதாச்சும் கேள்வி கேட்கணும்னா எங்கள் பக்கம் திரும்ப மாட்டார். அமைச்சர் பேசுனா அமைச்சர் பக்கமே திரும்புவார். இந்த மாதிரி எங்கள் இப்போ எதிர்க்கட்சித் தலைவர் பேசுகிறாருன்னா அவங்க கூச்சம் போகிறாருன்னா அங்கே திரும்ப மாட்டார். எங்கள் பக்கம் நீங்கள் அமைதியாக இருக்க சொல்லுங்கன்றார். இது என்ன ஜனநாயக நாட்டில் என்ன ஜனநாயகமாக நடக்குது? சட்டமன்றம் ஒரு நாலு சப்ஜெக்டு, இப்போ காலையில் சாயங்காலம் கூட்டுறவுத்துறை உணவு, காலையில் சமூக நலத்துறை, இன்னொரு துறை, நாலு துறையை 7 நிமிஷத்தில் 10 நிமிஷத்தில் பேசணுன்றாங்க. இதுதான் ஜனநாயகமா? ஒரு துறையை பற்றி பேசுகிறதுக்கு எவ்வளவு ஆகும்? அதில் நிறை குறைகளை பேசணும். மக்களுக்கு என்னென்ன மானு மக்களை எதிர்பார்க்குறாங்க, இந்த அரசாங்கம் எப்படியெல்லாம் செயல்படுது, இந்த அரசாங்கத்துடைய செயல்பாடுகளை மக்களுடைய எண்ணங்களை எங்கே பிரதிபலிக்க முடியும்? மானு முதலமைச்சர் அமைச்சர்கள் அமர்ந்திருக்கிற அந்த சட்டமன்றத்தில் தான் பேச முடியும். அங்கே கூட வழிமுறையே இல்லை. 5 நிமிஷம் 10 நிமிஷம்தான் 15 நிமிஷம்தான் 15 நிமிஷத்துக்கு முன்னால் பேசக்கூடாது. என்ன இது 15 நிமிஷத்தில் எப்படி பேசுறது, எப்படி பேச முடியும்?
இவர்கள் தான் சொன்னாங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது 100 நாட்கள் சட்டமன்றம் நடைபெறும், முறையாக சட்டமன்றத்தை நடத்துவோம்னு சொன்னாங்க. இதை பாருங்க, அவதி அவதியாக சட்டமன்றத்தை நடத்தி சட்டமன்றம் நிறைவு பெற்றிருக்கிறது என்பது வருத்தத்துக்குரியதாக இருக்கிறது என்பதை தெரிவிச்சுக்கிறேன். அதாங்க, திமுகவை பொறுத்தளவுக்கு ரவுடி கட்சி, அவங்க வந்து எப்பவுமே அவங்கள்ட்ட ஜனநாயகத்தை எதிர்பார்க்க முடியாது. நாகரீகமற்றவர்கள் அவர்கள், ஏன்னா நாகரீகம் உடையவராக இருந்தால் எதிர்கட்சி ஆளுங்க எதிர்கட்சிகள் கருத்துக்களை பரிமாறுவார்கள். இந்த விமர்சனத்தை தாங்கிக்கிறதுக்கு அந்த முதலமைச்சருக்கும் சரி, அங்கே இருக்கிற அமைச்சருக்கும் சரி, பேரவை நடத்துகிற பேரவை தலைவருக்கே இல்லை. விமர்சனம் பண்ணால் அதுக்கு அவரே பதில் சொல்லிடுறார். நம்ம எதிர்கட்சி தலைவர் ஏதாவது குறைபாடு, மக்கள் இன்றைக்கி என்ன நடந்திருக்கு, சட்ட ஒழுங்கு எவ்வளோ மோசமாக இருக்குது, ஒவ்வொரு துறையில் என்ன ஏற்பாடு இருக்குது, என்ன குறைகள்லாம் இருக்குது, மக்கள் என்ன பேசுகிறாங்கன்னு சொன்னால் பேச வரும்போது பேசவே வர்றதில்லை. அவரே இந்த கருத்துக்கு போய் இந்த கருத்தை எழுதிக்கோங்க, இதை நீக்கிடுவோம், அதை நீக்கிடுவோன்றார். ஒரு சட்டமன்ற அவர் வாத்தியார் மாதிரி பேச வாத்தியார் மாதிரி நடக்கிறார். இன்னும் சட்டமன்ற அவைத்தலைவராக வரல, சபாநாயகராக வரல, அவர் ஒரு ஆசிரியராகவே இருக்க பார்க்குறார். ஆசிரியர் பணி என்பது தவிர வேறு, சட்டமன்றத்தில் எதிர்கட்சிகளுக்கு கொடுக்குற வாய்ப்பு வேறு. இவரே கருத்துக்களுக்கு மாறுவதை சொல்கிறார், இந்த பொருள் வேண்டாம், இந்த பொருளை போடுவோம் அப்படின்றார். ரொம்ப கேலி கூத்தானதுங்க, அசிங்கமாக இருக்கு. சட்டமன்றமாக நடத்துனாங்க, ரொம்ப சட்டமன்ற மாதிரியே தெரியல. அதுக்கு எங்கள் தலை வழக்கறிஞர் பிரிவு கோர்ட்டில் வழக்கு கொடுத்துருக்காங்க. அது விஷயமாக வழக்கு இதில் இருக்கிறதுனால அதை பற்றி இப்போ பேசணும். வேறு எதை பற்றி சொல்லணும், எங்களுக்கு தான் உண்மையாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் இருக்கிற அதிமுக தான் சொல்லியாச்சு. இனி இதிலிருந்து போனவங்க அவங்க மனம் மாறி திரும்ப வரணும், அதுக்கு முயற்சி பண்ணணுமே ஒழிய இது போன்ற பணிகள்லாம் செய்கிறது மேலும் மேலும் தொண்டர்கள் மத்தியில் எரிச்சலைத்தான் ஊட்டும் என்பதையும், எதிரிகளுக்கு அதிமுகவை அடிக்கணும், அதிமுகவுக்கு நெருக்கடி கொடுக்கணும்னு நினைக்கிற ஆளுங்கட்சிக்கு துணை போவதாகவே இது ஆகிறது என்பது தான் தெரிகிறது. அது எங்கள் பொதுச் செயலாளரை பார்த்து, எங்கள் பொதுச் செயலாளருக்கு எல்லாமே கொடுத்துட்டோமே, பொதுச் செயலாளர் தலைமை பொதுச் செயலாளரை பார்த்து எது வேணாலும் செஞ்சுக்கலாம்னு சொல்லியாச்சு. இங்கே தான் கேட்குறீங்க, மற்ற எங்கேயும் கேட்குறதே இல்லை. நீங்கள் மதுரை மீடியா தான் கேட்குறீங்க இதை பற்றியே, இதைத்தான் கேட்குறீங்க, மற்ற எங்கேயுமே இதை பற்றியே கேட்குறது இல்லை. சொல்லுங்கள், இல்லை எப்போவுமே இந்த பிடிஎம்ஐ பற்றி பேசுறது இங்கே தான் பேசுகிறீங்க, மற்ற இடத்துல எங்கேயும் பேசுறது இல்லை. சொல்லுங்க தலைவர். ஆரம்ப காலம் தொட்டே தொண்டர்களும் சரி மாவட்ட நிர்வாகிகளும் கழகத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு திறமையான ஒரு வழிகாட்டுதல் தலைவர் தேவை. அந்த திறமையான வழிகாட்டுதல் தலைவர் அண்ணன் எடப்பாடியார் என்பதை ஆரம்ப காலம் தொட்டே அவருடைய செயல்பாடுகள், முதலமைச்சராக இருக்கும்போது அவர் பணியாற்றிய விதங்கள், அந்த நேரத்தில் கழகத்துக்கு புரட்சி தலைவர் உடைய நூற்றாண்டு விழாவை மிக சிறப்பாக நடத்திய விதம், நூற்றாண்டு விழாவை எந்த ஒரு தலைவருக்கும், தமிழகத்தில் எத்தனையோ தலைவர் வந்திருக்காங்க, எந்த தலைவருக்கும் மாண்புமிகு எடப்பாடியார் மாதிரி நடத்தினதே கிடையாது. பல லட்சம் பேர்களுக்கு நலத்திட்ட உதவிகள், 1000 கோடிக்கு புதிய திட்டங்கள் அறிவிப்பு, இத்தனையும் நடத்தினார். ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் அந்த கூட்டங்களை கலந்து கொள்ள எல்லா மாவட்டங்களையும் நடத்தினார். இது கழகத்திற்கு மிகப்பெரிய செல்வாக்கை உருவாக்கியது, அது ஒரு பெரிய இது. அம்மா அவர்களுக்கு வரலாற்றில் எந்த ஒரு தலைவனுக்கும் இந்த மாதிரி ஒரு நினைவுகளும் அமைத்ததே கிடையாது, எந்த தலைவன் அமைத்ததே கிடையாது. ஆனால் அந்த அளவுக்கு உலகமே போற்றின்ற அளவுக்கு ஒரு நினைவு இடத்தை உருவாக்கி அம்மாவுடைய குரல் பதிகின்ற அளவுக்கு அந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி மதுரையிலிருந்து தனி புகை வண்டி எங்களுக்கு இங்கிருந்து புகை வண்டி பரப்பிட்டு சென்னைக்கு போய் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு திரும்ப அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு அடுத்த நாள் மறுநாள் மாலையில் அங்கேருந்து இங்கே மதுரைக்கு கூட்டிகிட்டு வந்தோம். அதுபோக பஸ்ஸில் வேற கூட்டிகிட்டு போனோம். இது மாதிரி ஒவ்வொரு மாவட்டங்கள்லேயும் பஸ்ஸில் கூட்டிகிட்டு போனான். இதெல்லாம் வரலாற்றில் பதியக்கூடிய நினைவுகள். இதையெல்லாம் நடத்தினவர் எடப்பாடியார். ஆளுங்கட்சியை அரசை மட்டும் பார்க்காம
கட்சிக்கு எதோ செல்வாக்குரியது, நம்முடைய தலைவர் முன்னோர்களுக்கு நம்முடைய தலைவர்களுக்கு நம்ம என்ன மாதிரியெல்லாம் மரியாதை செய்யணும் அப்படின்ற இங்கிதம் தெரிந்து அது மாதிரி நடத்தினார். யாருமே நினைக்காத எது விதமாகவும் இல்லாமல் புது விதமாக செய்தார். இது மக்கள் இளைஞர் கழக தொண்டர்கள் மத்தியில் மிக ஆழமாக அவர் பயந்து விட்டார். அப்புறம் திமுக மீது சாடுகிறது, அவர் மீது திமுக மீது கொண்டிருக்கிற அந்த மென்மையான போக்கை அவர் கடைபிடிக்கவே இல்லை. ஆளுங்கட்சியாக திமுக வந்தாலும் ஆணித்தரமாக எதிர்த்தார், சட்டமன்றத்திலிருந்தும் பொது இடங்களிலும். இதைத்தான் புரட்சித் தலைவர் சொன்னார், திராவிட முன்னேற்ற கழகம் என்ற தீய சக்தி அழிக்கு வரை அதிமுக ஓயாது ஒழியாது என்றார். அதை நிலைநாட்டக்கூடிய ஒரு தலைவர் யார் என்றால் எடப்பாடியார் என்பதை கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் முழுமையாக நம்பினார். அந்த அடிப்படையில் பொதுக்குழு கூடியது. பொதுக்குழுவில் மெஜாரிட்டி எல்லாருக்குமே தெரியும், பிரிஞ்சு போனவங்களுக்கும் தெரியும் முழுமையாக கட்சி எத்தப்போ எங்கே இருக்குது அப்படின்றது. எனவே அன்னைக்கு அவங்க மனம் மாறி அன்றைக்கி பேச்சுவார்த்தையில் அவங்க கலந்துக்கிட்டு தங்களுடைய நிலையை உணர்ந்து கழக இன்னைக்கு கழக தொண்டர்கள் நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க என்பதை தெரிஞ்சுக்கிட்டு அது மாதிரி வரணும். அது மாதிரி வரல, அதனால் அவங்க இன்றைக்கி அனுபவிக்கிறாங்க என்பது தான் நிதர்சனமான உண்மை. எனவே நீங்கள் சொல்கிற மாதிரி நாளைக்கு புது அதிகாரத்தோடு அவர் எப்போவுமே அதிகாரத்தோடு தான் இருக்கார். அதுவும் மதுரை மாநகர் மாவட்டம் முழுமையாக அவருக்கு பின்னால் அணிவகுத்து இருக்கிறோம். இங்கே இருக்கிற கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் அப்படியே இருக்கிறாங்க. ஏன்னா இது மதுரை என்றாலே ஒரு வித்தியாசமான, மதுரையில் விலை போகாது எங்கேயும் விலை போகாதுன்னு சொல்லுவாங்க. மதுரையில் விலை போன அதிமுக முழுக்க முழுக்க கட்டுப்பாடாக அத்தனை நிர்வாகிகளும் அண்ணன் எடப்பாடியார் தலைமையை ஏற்றிருக்கிறோம். அவர் தலைமையின் கீழே கழகத்தை வலிமையாக கொண்டு போக முடியும் என்பதை நாங்கள் நினைக்கிறோம், அதை தொண்டர்களும் நினைக்கிறாங்க. இன்றைக்கி புதிய புதிய இளைஞர்கள்லாம் வர்றாங்க கழகத்துக்கு, இளம் பெண்கள் வருகிறார்கள். அதற்காக தான் இன்றைக்கி எங்கள் பொதுச் செயலாளர் இந்த மகளிர் குழு இளைஞர் பாசறை அமைக்கிறதுக்கு புதிதாக ஒரு ஃபார்ம் அடித்து கொடுத்துருக்காங்க. மகளிர் குழு சேர்க்கிறதுக்கான படிவங்கள் கொடுத்துருக்காங்க. அந்த படிவங்கள் எல்லாம் இப்போ கொடுக்க போகிறோம், பொறுப்பாளர்கிட்ட கொடுத்து அதை எப்படி செயல்படுத்தணும்னு சொல்ல போகிறோம். அதுதான் இந்த கூட்டம். உண்மையே இதெல்லாம் அராஜகம்தான். ஜனநாயகம் என்ன, ஒரு மணி நேரத்துக்கு 40,000 ரூபான் போது மிகப்பெரிய அளவுக்கு இதானது. இது வன்மையாக கண்டிக்கக்கூடியது. உண்மையிலே ஊடகவியலர்கள், நீங்கள் இவ்வளவு தூரம் உங்களுக்கு நெருக்கடி கொடுத்தோம், இன்னும் இந்த அரசாங்கத்தை தூக்கி பிடிச்சிக்கிட்டே இருக்கீங்க பாருங்கள். அதை தான் எங்களுக்கு வருத்தமாக இருக்குது. இப்போ உங்களுடைய ஒத்துழைப்பு, உங்களுடைய ஊடகத்தினுடைய இது வந்து முழுக்க முழுக்க ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுனால தான் இந்த அரசாங்கத்தை பற்றி மக்கள் என்ன பேசுகிறாங்க, மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு முதலமைச்சருக்கு தெரியாமல் போகுது. ஒரு பக்கம் முதலமைச்சருக்கு நீங்கள் உதவி செய்கிற மாதிரி ஒரு பக்கம் என்ன செய்கிறீங்க, அவருக்கு உண்மை நிலையே தெரியாமல் ஆகியிருக்கேன். அதனால தான் அரண்மனையில் மந்திரியை பார்த்து அரசன் கேட்டாராம், நான் மந்திரி அவர்களே நாட்டில் என்ன மாதம் மும்மாறி பொழுது மக்கள் செல்வாக்கோடு இருக்கிறாங்க. அப்படி தான் இன்னைக்கு சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அமைச்சரும் பேசுகிற பேச்சு அப்பா என்ன மாதிரி பேசுகிறாங்க. மக்களாரெலாம் பார்த்தோம்மா தமிழ்நாட்டில் தேனாரும் பாலாரும் கூடுற மாதிரி எல்லாரும் நினைக்கிற மாதிரி பேசுகிறாங்க. அதை சட்டமன்றத்தில் உடனே பதிவிச்சார் யார், சபாநாயகர் கூடுதலாக அவர் ஒரு வார்த்தையை போட்டு பதிவு பண்ணிக்கிறார். தன்னை தானே புகழ்ந்து வருது. பொதுவாக வந்து சட்டமன்றம் இப்போ என்ன நடந்ததுனா அவங்க புகழ் பாடுறதுக்காக, முதலமைச்சர் புகழ் பாடுறதுக்காகவே நடந்தது. அவர் மகனை புகழ்றாரு, அவர் அப்பாவை மகன் புகழ்றாரு. மற்றவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க, இப்போ முதலமைச்சரை புகழ காரணம் உதயநிதியை புகழ்ந்துட்டு தான் அப்புறம் முதலமைச்சர் புகழ்கிறாங்க. இதுதான் அங்கே நடந்தது. ஒரு வித்தியாசமானதுப்பா, ஒரு வித்தியாசமான சட்டமன்றம். சரி, அது உண்மையிலே வந்து அது முன்னாலே வந்தது. ஆனால் எங்கள் ஆட்சியில் எங்கள் அண்ணன் முதலமைச்சராக இருக்கும்போது அதை நிறைவேற்ற அவர் விரும்பலை. அதிலே இது கிடமை, இதை இந்த அரசாங்கம் இப்போ எடுத்து அதை 12 மணி நேரம் ஆக்கணும்னு மத்திய அரசாங்கம் கொண்டாந்தது சொல்லியிருப்பது வன்மையாக. தொழிலாளர்கள் வர்க்கம் வந்து மிகவும் அர்த்தத்தோடு இருக்கிறாங்க, கண்டிக்கிறாங்க. இந்த அரசாங்கத்துக்கு வர நாடாளுமன்ற தேர்தலில் தொழிலாளர்கள் சரியான பாடத்தை போட்டுவார்கள். மதுரை என்னதான் வேலை நடக்கு, ஒருவேளை நடக்கலையே மேயர் நம்ம தான் சொல்றோம் மேயர் மேயர்ன்னு.
அவங்களாலே மேயர்னு சொல்றதே இல்லை. அங்கே ஒன்றுமே நடக்கலையே, ஒன்றுமே நடக்கலை. எந்த திட்டத்துக்கும் நிதி ஒதுக்கலை, எதுவும் இல்லை. மத்திய அரசு சர்க்கார் ஒதுக்கின நிதி மட்டும்தான் இங்கே வேலை நடக்குது. மாநில சர்க்கார் எந்த நிதியும் ஒதுக்கலை. ஏற்கனவே நடந்த திட்டங்களை இன்னும் முடியலை, ஆம வேகத்தில் நடக்குது. எந்த திட்டமும் புதிதாக இவங்க வந்து எந்த இதுவும் கொடுக்கல. மதுரை மாநகராட்சிக்கு எந்த விதமான திட்டங்களையும் கொடுக்கல, எந்த வித நிதியும் உதவியும் அளிக்கல மாநில அரசு. இது வன்மையாக கண்டிக்கக்கூடியது. எனவே சட்டம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாமன்ற உறுப்பினருக்கும் வாக்களித்த மக்கள் என்ன நினச்சாங்க, ஆளுங்கட்சிக்கு வாக்களித்தா நம்ம தொகுதி நம்ம வார்டு நல்லா இருக்குமாப்பா, வார்டு சுத்தமாயிரும், எல்லாம் எதிர்கட்சி போட்டால் ஒன்றும் செய்ய மாட்டாங்கன்னு நினச்சாங்க. இப்போ ஆளுங்கட்சி போட்டு பார்த்தீங்கன்னா எதுவுமே எந்த பணியும் நடக்கலை. எங்கே பார்த்தா குப்பை நகரமாக இருக்குது. இது விடியா நகரம் இன்றைக்கி குப்பை நகரமாக மாற்றின பெருமை தான் இந்த மேயருக்கும் இங்கே இருக்கிற ஆணையாளருக்கும் இன்றைக்கி கிடச்சிருக்க பெருமை என்னென்னா குப்பை நகரமாக மாற்றினது தான். சரி, வணக்கம்.